மயிலாடுதுறை மகாகவி சிலம்பத்திலிருந்து சுந்தர். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சிலம்பத்துல உள்ள குத்து முறைகளும் அதை எப்படிலாம் குத்தலாம், அதை எப்படிலாம் கட்டுமானம் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ நான் வந்து நான் போடுற வீடியோக்குலாம் நோட்டிபிகேஷன் வரும், அதை பார்த்து நீங்க இன்னும் நல்லா பயிற்சி பண்ணலாம். போன வீடியோல பாத்தீங்கன்னா தலையில இருந்து காலு வரைக்கும் எப்படி அடிக்கிறதுங்கிறத பத்தி வீடியோல பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குத்து முறைகள், அந்த அடிமுறையில் மட்டும் பார்த்தோம். இந்த உடம்புல மேலேருந்து கீழே வரைக்கும் கம்பளை எப்படிலாம் குத்துறது, அதை எப்படி கட்டுமானம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ வந்து அந்த நெத்தி பொட்டு குத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க பொட்டு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பில் நுனியில் இந்த நுனியில் வந்து சுண்ணாம்பை தடவிட்டு நெத்தியில் பொட்டு வச்சா வந்து அவங்க வந்து வைக்கிறவங்க வந்து ஜெயிச்சுட்டாங்க, குத்து வாங்கினவங்க வந்து தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துலலாம் சிலம்பம் விளையாடுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் குத்து வந்து அந்த நெத்தி பொட்டில் குத்துறது, அதை எப்படி கதை குத்துறது, அதை எப்படி கட்டுமானம் பண்ணலாம், அதை தான் இந்த அதை எப்படி செய்யறது அப்படின்னு செஞ்சு காமிக்கிறோம். பார்த்து பயிற்சி பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக நின்றுக்கிட்டே அந்த குத்து வந்து கரெக்டாக அந்த நெத்தி பொட்டு நெத்தி பொட்டுக்கிட்ட தான் போகணும். நேராக கண்டை நேராக இழுத்து கரெக்டாக பொட்டு கொடுக்கணும். இந்த குத்தை வந்து பார்த்தீங்கன்னா குத்தும் போது கரெக்டா உங்களோட பின்னாடி சைடு இப்படி ஒதுக்கி கட்டணும். இப்போ அப்ப முத்துக்கொண்ட குத்துறாங்க வச்சுக்க, நெட்டி போட்டு குத்து இப்படி ஒதுக்கி கட்டணும். அதாவது குத்து கட்டும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே வந்து அரை மண்டல கீழே அழுந்தி உட்காந்துடணும். அப்பதான் வந்து குத்து வந்து நெத்தி போட்டு வர குத்து வந்து கொஞ்சம் மேலையும் போகும். அப்படி கட்டுமானம் தவறினாலும் உங்களுக்கு வந்து மேலே போயிடும். ஏன்னா வந்து குத்து வந்து ரொம்ப ஒரு மோசமான அடிமுறை. குத்து வந்து நம்ம மேலே ஒருத்தவங்க குத்துறாங்க, அது வந்து மேலே பாஞ்சீங்கன்னா அதோட அடியோட விபரீதம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்காக தான் சொல்றது அரை மண்டியில சிலம்பம்னாலே பெஸ்ட் நம்ம வந்து எப்படின்னா அரை மண்டியில தான் உட்காந்து விளாடணும். அதை குத்துங்கிறதும் கீழே நல்லா உட்காந்து கட்டும்போது தான் உங்களுக்கு வந்து வெளியே ஒதுங்கி போகும். திரும்ப கண்மண்ட நெத்தி போட்டு குத்து குத்து நல்லா கரெக்டா நெத்தி போட்டு கொடு. இப்படி கட்டணும், இந்த மாதிரி வெளியில ஒதுக்கி கட்டணும். இதுதான் வந்து நெத்தி போட்டு கட்டு. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப நெத்தி அந்த நெத்தி போட்டு குத்து எப்படி செய்யறது, அதை எப்படி கட்டுமானம் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ அடுக்கிறது பார்த்தீங்கன்னா நெஞ்சு குழியில, அதாவது இந்த நெஞ்சில இருந்து கீழே விரலை வச்சு தடுத்து வந்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ளே போகும். அந்த இடத்துல நீங்கள் வந்து விரலை வச்சு வைத்து அழுத்தினாலே உங்களுக்கு வந்து மூச்சு விடுறது சிரமமாக இருக்கும். அந்த நெஞ்சு குழியில எப்படி குத்துறது, அதை எப்படி கட்டுமானம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது வந்து அந்த மண்டை கட்டுமாரி கீழே கொஞ்சம் கீழே அமர்ந்து அரை மண்டியில் நின்று அப்படியே அதே மாதிரி ஒதுக்கி விடுங்க. நெஞ்சு குழி குத்து விடு, அப்படியே கீழே உட்காந்து நல்லா ஒதுங்கி கட்டணும். நல்லா ஒதுங்கி கட்டும் போது தான் அந்த குத்து வந்து நம்ம மேலே பாயாம இருக்கும். அதாவது இப்போ நெஞ்சு குழி இப்போ பொறுமையாக கொடு, பொறுமையாக அந்த குத்து வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சு குழி இங்கே தான் வரணும், இந்த இடத்துல தான் கரெக்டாக வரணும். அந்த குத்து நெஞ்சு குழி குத்து வரப்ப இந்த இடத்துக்கு வருதுன்னு குத்து கொடு, இந்த இடத்துல அந்த குத்து வருதுன்னா உங்களுக்கு உட்காந்து உட்காந்துட்டு இந்த கம்பை இங்கேருந்து இப்படி தட்டி விடணும். திரும்ப நெஞ்சு குழி குத்து கொடுக்கப்போ இப்படி ஒதுக்கி விடணும். மாஸ்டர் ஒரு டவுட், மாஸ்டர் என்ன டவுட், பின்னாடி ஒதுக்கும் போது முடிவுக்கு பின்னாடி கட்டுமானம் பண்ணி போயிடும். அதே முன்னாடி குத்து கொடு, முன்னாடி ஒதுக்கிறப்ப நல்லா கம்பு கட்டுமானம் ஆகுது சரியான முறையில் போயிருக்க கம்பு. நம்ம உடம்பு இந்த இடத்துல இவ்வளவு கேப் இருக்குல்ல, இந்த இடத்துல கையிலயோ இல்ல இந்த சைடுலயோ இந்த சைடுல குத்து இறங்கிரும். ஆனா கட்டலாம், ரெண்டு சைடுமே கட்டலாம், குத்து போடுவோம் இந்த சைடும் கட்டலாம் அடுத்த குத்து கூட இந்த சைடும் கட்டலாம். ஆனா அந்த அளவுக்கு டேலண்டா கட்டணும். அதை விட இந்த பின்னாடி கட்டுறது வந்து கொஞ்சம் சேஃப்டி. அதுக்காக தான் குத்தை வந்து எப்போதுமே வந்து நம்ம முடிவுக்கு பின்னாடி ஒதுக்கிறதா வந்து கரெக்டான ஒரு இது. முன்னாடி இந்த சைடு ஒதுக்கணும்னா நம்ம மேல குத்து பாஞ்சிரும். லைட்டா பாயறதுக்கான கொஞ்சம் சின்ன ஒரு லைட்டா ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம நல்ல வேகமா கட்ட திறமை இருந்துச்சுன்னா நம்ம கட்டிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயம், ரெண்டு பக்கமுமே கட்டலாம். எந்த கட்டுமா வேணாலும் தலையடி வருதுனாலும் தலையடி எந்த பக்கமும் கட்டலாம், இந்த பக்கமும் கட்டலாம். அது மாதிரி குத்து வருதுனால குத்தை மேக்சிமம் வந்து நம்ம முடிவுக்கு பின்னாடி ஒதுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப சேஃப். அதனாலதான் வந்து முடிவுக்கு பின்னாடி ஒதுக்க சொல்றது. பின்னாடி இந்த சைடு ஒதுக்கணும்னா லைட்டா குத்து வந்து மேலே படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நம்ம எப்போதுமே பின்னாடி பக்கம் நல்லா வேகமா ஒதுக்கி கட்டிடணும். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா நெஞ்சு குதிக்கு குத்துக்கு அடுத்தது தொப்பு இல்ல, அதாவது வயிற்று தொப்பு இல்ல கரெக்டா நேரா குத்துறது. அதை வந்து எப்படி கட்டணும் பாத்தீங்கன்னா, ரொம்ப டவுன்ல போறதுனால வந்து கீழே இந்த மாதிரி கட்டக்கூடாது. இந்த மாதிரி கட்டுறது வந்து நெஞ்சு குதிக்கு மேலே வர குத்து அனைத்துமே வந்து இந்த மாதிரி ஒதுக்கி கட்டிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப தொப்புளுக்கு கிட்டே வர்ற குத்தை வந்து எப்படி கட்டணும் பாத்தீங்கன்னா, அப்படியே தட்டி விடணும். தொப்புளுக்கிட்ட குத்து கூட
இப்படி தட்டி விடணும். அதாவது நம்ம பின்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் காலை காலை வந்து மேலே லைட்டா ஜெயண்டிங்ல மேலே உந்தி இப்படி தட்டி விடணும். இந்த பக்கமும் தட்டலாம், அதே தொப்புள் குத்தா இந்த பக்கம் தட்டலாம், இந்த பக்கமும் தட்டி விடலாம். ரெண்டு பக்கமும் குத்த நம்ம தொப்புளுக்கு வர குத்த வந்து நம்ம தட்டி விடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே முட்டி குத்து, அதாவது இந்த கால் முட்டி இருக்குல்ல அந்த முட்டியில கரெக்டாக குத்திடுவாங்க. இந்த முட்டி குத்து ரொம்ப கவனமான இது பார்த்தீங்கன்னா அதையும் கரெக்டாக. இப்போ இந்த லெஃப்ட் கால் முன்னாடி போட்டு நிற்கிறோம் அப்படின்னா இப்போ லெஃப்ட் காலில் குத்துவதுன்னா லெஃப்ட் கால் முட்டியில் குத்து, காலை தூக்கிட்டு அழகாக தட்டி விடணும். திரும்பி விட்டு விடு. ஆ, இந்த மாதிரி இந்த முட்டி குத்த வந்து காலை தூக்கிட்டு கரெக்டாக கட்டிடணும் நம்ம. இதுதான் ரொம்ப சேஃபான ஒரு இது வந்து நம்ம பின்னாடி ஒதுக்கிறதா எப்போதுமே ரொம்ப சேஃபாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ முட்டி குத்துக்கப்போ ரெண்டு காலில் வந்தாலும் ரெண்டு காலையும் கட்டணும். இந்த காலையும் வரும், இந்த சைடு நிற்கிறோம்னா இந்த காலையும் ஊற்றுவோம். இந்த காலை ஊற்றி காலை மாற்றி போடு. ஆ, இந்த காலில் ஊற்று, இந்த காலில் ஊற்றினாலும் அதே மாதிரி நம்ம இந்த சைடு பின்னாடி சைடு ஒதுக்கி விடணும். ரெண்டு சைடுமே ஒதுக்கி விட்டுக்கலாம். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு குத்து வந்து எங்கே ஊற்றுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால், இந்த கால் பாதத்தில் குத்துவாங்க. இந்த கால் பாதத்தில் குத்தும்போது பால் பாதத்துலையும் குத்துவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உன்னிப்பாக கவனித்து இந்த கால் கட்ட வரல குத்துவாங்க. கட்ட வர நகத்தை பேத்துக்கிட்டே போயிடும். அதாவது எங்கள் மாஸ்டர் அடிக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சிலம்பம் விளையாடுறப்ப கண் சிமிட்டுற நேரத்துலேயே நம்ம அடிச்சிருவாங்க அப்படிங்க. கண் சிமிட்டுற நேரத்தில் கட்ட வரல வந்து தனியாக எடுத்துருவாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து ரொம்ப பயங்கரமாக விளையாடுற அளவுக்குலாம் விளையாட்டுக்காரவங்க இருக்காங்க. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா அந்த விளையாட்டு விளையாடும் போது கண்ணு கூட சிமிட்டாமல் அந்த கண் சிமிட்டுற டைம் கூட நம்ம எடுக்காமல் நம்ம முடிச்சு பார்த்துக்கலாம். அப்படி உள்ள குத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத குத்து. இந்த பாதத்தில் குத்துவாங்க இல்லைன்னா அந்த கட்டவரில், கட்டவரில் குத்தி கட்டவரில் நகத்தை பேத்துருவாங்க. நம்மளுக்கு இப்போ கட்டவரில் நாங்கள் பேந்துடுச்சுன்னா நம்மளால் நடக்க விட முடியாது, அடுத்து நம்மளால் விளையாட முடியாது, திரும்பி அந்த எதிரியோட நம்ம வந்து சண்டை போட முடியாது. இப்போ வந்து அந்த பாத குத்து, பாதத்தில் குத்து இல்லை அதையும் அப்படியே மாரி காலை நம்ம மெயினாக வந்து காலை வச்சுக்கிட்டே அதை கட்டக்கூடாது. குத்திட்டு காலை வச்சுக்கிட்டே கட்டக்கூடாது. சப்போஸ் அந்த குத்து கட்டுமான படலையோ இல்லைன்னா கரெக்டாக காலில் வந்துடும். நம்ம அந்த குத்து கூட பாதத்து வருதுன்னு தெரிஞ்சிச்சுனாலே கூட காலை தூக்கிடணும். காலை தூக்கிட்டு கட்டிட்டோம்னா நம்ம அடுத்தடி நம்ம தலையில எங்கே வேணாலும் அடிக்கலாம் நம்ம அடுத்தது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாதத்தில் வந்து குத்துற குத்த எப்படி கட்டுறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெத்தி போட்டு குத்து, அடுத்தது நெஞ்சு குழி, அடுத்தது வயிற்றுல தொப்புள், அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா முட்டி, அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பாதத்தில் குத்துறது. அதோட மெயினாக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்டில் குத்துறதே நான் சொல்ல விட்டுட்டேன். மெயின் பாயிண்டில் குத்துவாங்க. மெயின் பாயிண்டில் குத்திட்டா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. உயிர் நாடுகள் அடிபட்டுருச்சுன்னா நம்ம அதே இடத்துல உழுந்து கிடக்க வேண்டியதான். அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக கட்டணும். ரொம்ப முடிச்சு காலை தூக்கி மறைச்சிடணும். காலிலே அந்த இடத்த கட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டணும். இப்போ அந்த மெயின் பாயிண்டில் குத்திட்டு காலை தூக்கி இது மாதிரி மறைச்சிட்டு இந்த நடராஜர் நிலை மாதிரி மறைச்சிட்டு காலை அதுக்கப்புறம் குட்டி குத்திட்டு அதுக்கப்புறம் அந்த குத்தை தட்டி விடணும். இதுதான் வந்து ரொம்ப சேஃப்டியாக கட்டக்கூடிய ஒரு குத்து. ஒரு தலையிலேருந்து நம்மளுடைய பாதத்தில் உள்ள குத்து முறை அனைத்தையும் இப்படி தான் சேஃப்டியாக கட்டணும். இது வந்து நின்ன நிலையில வந்து உங்களுக்கு எப்படி அதை கட்டலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது பாட முறையில் ஏற்ற இருக்கு மூட்டு விளையாடுறப்ப அது வந்து சண்டை படமாகவும் நம்ம ஒருத்தவங்க குத்தை வராங்கன்னா அவங்க எப்படி இறங்கி கட்டணும், எப்படி ஏறி அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சண்டை படத்தை பார்த்து பார்த்து நான் கதம்ப வரிசையில் நாலு படம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள தொடர்ந்து அந்த சண்டை முறை படங்கள்லாம் பார்த்து பயிற்சி பண்ணிங்கன்னா அது எப்படி ஏறி அடிக்கிறது இறங்கி கட்டுறது எல்லாமே வந்து அந்த சண்டை பாட விளக்கத்தில் வந்துடும். இது வந்து இந்த நிலையில எப்படி எப்படிலாம் கட்டுமானம் பண்ணணும், ஏன்னா சண்டை படம் நீங்கள் விளாடணும்னா ஃபஸ்ட்டு அதை எப்படி எப்படிலாம் தடுக்கணும் பிளாக் பண்ணுங்கிறது தெரிஞ்சுதான் சண்டை படமே விளையாட முடியும். சண்டை படத்தை மட்டும் பார்த்து விளையாடுறப்போ உங்களுக்கு வந்து அந்த பிளாக் பண்ணுறது எப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அந்த நின்ன நிலையில் உள்ள பிளாக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் போட்டேன். இப்போ அடுத்த வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக சண்டை படத்துக்கு போயிட்டோம்னா இந்த சண்டை படத்தை நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள தலையிலேருந்து காலு வரைக்கும் அடிமுறைகள் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அடுத்தது குத்து எப்படி கட்டுறதுன்னு ஈஸியாக புரிஞ்சிடும். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். நன்றி.